ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 1.5 மந்த் கழித்து இன்றைக்கி தாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அது என்னென்ன கலெக்ஷன் சொல்லி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாரி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன கலர்ஸில் ரோஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, பிளான்ஸ் வேணுங்கிறவங்க நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ஒன்றா பார்க்குறது பார்த்திங்கன்னா டைகர் ரோசஸ் தாங்க. டைகர் ரோசஸில் பார்த்திங்கன்னா எல்லோ வித் ரெட் காம்போ தாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய பஞ்ச் ரோஸ் கலெக்ஷன் தாங்க. இந்த ரோசஸோட ஐடி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இங்கிலீஷ் ரோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹைட் அதிகம் வராதுங்க. பிளான்ட் ஷார்ட்டாக இருக்கும், பூக்கள் அதிகம் பூக்கக்கூடியது. நார்மல் டச் ரோசஸ் மட்டும்தாங்க ஹைட்டாக வரும். நம்ம பிளான்ஸ் பார்சல் சென்ட் பண்ணும்போதும் டச் ரோஸ் வெரைட்டி மட்டும்தாங்க ஹைட் இருக்கும். இந்த மாதிரி இங்கிலீஷ் ரோஸ் கலெக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா பிளான்ட் மீடியம் ஹைட்டில் தான் இருக்கும். பட் எல்லா கிளைமேட்டுக்குமே தாங்கி வளரும், பூக்கள் அதிகமாக பூக்கும். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஃபஸ்ட் ஒன்றா பார்த்தீங்கன்னா இந்த டைகர் ரோஸ் கலெக்ஷன்ஸ் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா கல்கத்தா எல்லோ ரோசஸ் தாங்க. எல்லோ ரோசஸ்லேயே நம்ம நர்சரியில் பார்த்தீங்கன்னா 4-5 விதமான எல்லோ ரோசஸ் பெரிய பூக்கள்லேயே வரும், பஞ்சஸில் வரும், பின்னட்டா ரோசஸ், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் மோர் தென் 20 வெரைட்டிஸ் எல்லோ காம்போலேயே வருது. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கல்கத்தா எல்லோ அம்பம். இந்த ரோசஸ் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் எல்லோவாக இருக்கும். கடைசி இதழ்கள் போட்ட வரைக்குமே கலர் சேஞ்ச் ஆகாதுங்க, பியூர் எல்லோவாக வரக்கூடியது. அதேமாரி அவலாஞ்சி ரோசஸை விட அதிக இதழ்களோடு வரக்கூடியது. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த கல்கத்தா ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு பூக்கள் ரெண்டு பூந்தாங்க பூக்கும். பிளான்ட்டை நம்ம ப்ரூனிங் பண்ணப்போனால் பிளான்ட் நல்லா மெச்சூராக வளர வளர அதிக பூக்கள் பூக்கக்கூடிய எபிலிட்டி உடையதுங்க. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த கல்கத்தா எல்லோ ரோசஸும் சொல்லக்கூடிய ப்ரீடு வந்திருக்கு. இதோட எக்ஸாக்ட் நேம் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா கனகாமரம் ஆரஞ்சு கலர் ரோஸ் தாங்க. இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா டச் ப்ரீடு சேர்ந்தது தான். இதோட ஐடி தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டச் ரோசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மொட்டுக்கள் ரெண்டு மொட்டுக்கள் வைக்கும். நம்ம பிளான்ட்டை ப்ரூனிங் பண்ண பண்ண 7 மொட்டுக்கள் 8 மொட்டுக்கள் ஒரு பிரான்ச்சஸ் வைக்கக்கூடிய எபிலிட்டி உடையதுங்க. அதேமாதிரி எல்லா கிளைமேட்லேயுமே வளரும். பிளான்ட் பார்த்திங்கன்னா கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி பூக்களோட சைஸ் மாறுங்க. ரொம்ப ஹாட்டான கிளைமேட்டில் பார்த்திங்கன்னா சைஸ் சின்னதாக வரும். அந்த மாதிரி டைமில் ஃபெர்டிலைசர் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதிகம்னா பார்த்திங்கன்னா இப்போ மாதத்தில் 2 முறை தர இடத்துல மாதத்துக்கு 3 முறை யூஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறதுனால பிளான்ட்டில் மொட்டுக்களும் அதிகமாக வரும், பூக்களோட சைஸும் இதேமாரி பெருசாகவே வருங்க உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த கனகாமரம் ஆரஞ்சு கலர் ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆந்திரா பன்னீர் ரோசஸ் தாங்க. இந்த ரோசஸ் பார்த்திங்கன்னா 5 கிலோ பேக்கில் வந்திருக்குங்க, அதான் 5 லிட்டர் பேக்கில். இந்த ரோசஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காடுகளில் பயிர் பண்ணுறாங்க, மாலை கட்டுற பர்பஸுக்கு ஃபுல்லாக யூஸ் ஆகுதுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இது அதிகமாக விவசாயம் பண்ணுறாங்க. அதேமாதிரி எல்லா மார்க்கெட்லேயுமே பூ மார்க்கெட்லேயுமே இந்த பூக்கள் கிடைக்குது. இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா அதிக வாசம் வரக்கூடியதுங்க, நல்லா கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது. அதேமாதிரி 5 லிருந்து 10 வருஷம் வரையும் நல்ல அதிக அளவில் பூக்கள் தரக்கூடியது. அதேமாதிரி இந்த பன்னீர் ரோசஸ் பார்த்திங்கன்னா எல்லா கிளைமேட்டுக்குமே வரக்கூடியதுங்க. இந்த செடிகளுக்கு உரம்னு பார்த்திங்கன்னா மாதத்தில் 2 முறை டிஏபி தொழு உரம் இதை கொடுத்தாலே போதுமானதுங்க. வீடுகளில் வளர்க்குறவங்க சம் பஞ்சகாவியம் இன்னும் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் மீனமிலம் இந்த மாதிரி ஆர்கானிக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடி மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி, அதாவது டிசீஸ் அட்டாக் ஆகாது, ஈல்டு அதிகமாக கிடைக்கும். வீடுகளில் யூஸ் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணலாங்க. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ஆந்திரா பன்னீர் ரோஸ் கலெக்ஷன்ஸும் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா சென்டிமெண்டல் ரோசஸுங்க. பார்த்திங்கன்னா டபுள் ஷேடட் ஒயிட் வித் ரெட் காம்போ கலரில் மிங்கிள்டு கலரில் ஸ்ரப் வெரைட்டியில் பூக்கக்கூடியது. அதேமாதிரி ஃப்ளோரிபண்டா டைப்ஸ் ஆனதுங்க. ஃப்ராக்ரன்ஸ் பன்னீர் ரோஸோட நல்லா அதிகமாக வரக்கூடியது. எல்லா கிளைமேட்டுமே ஹெல்த்தியாக வரும், பூக்கள் நல்லா பெருசாக பூக்கக்கூடியதாங்க. அதேமாதிரி பூக்கள் பூத்தா இதழ்கள் கொட்டாமல் 1 வாரம் 8 நாட்கள் வரையும் தாங்கியிருக்கக்கூடிய எபிலிட்டி உடையதாங்க இந்த சென்டிமெண்டல் ரோசஸ். அதேமாதிரி எல்லா கிளைமேட்டுக்குமே நல்லா ஹெல்த்தியாக வரக்கூடிய ஒரு சூப்பர்பான ப்ரீட் தாங்க இந்த ரகம். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த சென்டிமெண்டல் ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ரெட் ரோஸுங்க. அதாவது ரோஸ்னாலே எல்லாத்துக்கும் பிடித்தமான ஒரு கலர் ரெட் கலர் தாங்க. இந்த ரோஸோட ஐடி பார்த்திங்கன்னா டாப் சீக்ரெட் ரோசஸ்மோ. டச் வெரைட்டியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெரைட்டி தாங்க, அதாவது பெஸ்ட் கலர்னே சொல்லலாம். எல்லா கிளைமேட்டுமே ஹெல்த்தியாக வரக்கூடியது. அதேமாரி பூக்கள் பாருங்கள், கரெக்டாக அந்த வால் ஷேப்பில் இருக்குது. மொட்டுக்கள் பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் டைமே 2 மொட்டுக்கள் வச்சுருக்கு. செடியை நம்ம ப்ரூனிங் பண்ண பண்ண மொட்டுக்கள் அதிகம் வைக்கக்கூடிய எபிலிட்டி உடையதுங்க. அதேமாதிரி எல்லா கிளைமேட்லேயுமே நல்லா வரக்கூடிய செடி. இந்த ரோஸ் செடிகளை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா செம்மண்ணில் வளர்த்தா மட்டும்தாங்க ஹெல்த்தியாக வரும். மற்ற மண்ணில் வளர்க்குறப்போ செம்மண்ணில் வர குவாலிட்டி மற்ற மண்ணுக்கு வராதுங்க.
அதே மாதிரி க்ரோபேக்ஸ்லையும் வளர்க்கலாம், நிலத்துலையும் வளர்க்கலாம். க்ரோபேக்கில் வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா கவரோட சைஸ் 21 inches அண்ட் எபோ, நல்ல பெரிய சைஸ் கவரில் வச்சிங்கன்னா பிளான்ட் நல்லா மெச்சூராக பெருசாக வளரும், நமக்கு பூக்கள் அதிகமாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த டச் ரோசஸில் ரெட் ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் டி மொனாக்கோ. இதை பார்த்தீங்கன்னா பிடி மொனாக்கோ ரோசஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கிலீஷ் ரோஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெரைட்டிங்க இது. பாருங்கள் பூக்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பர்பாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பூக்கள் நல்லா பெரிய சைஸில் வரும், ஒரே கிளையில் 4 முட்டுக்கள் 5 முட்டுக்கள் வரக்கூடிய எபிலிட்டியோட இது. இன்றைக்கி நம்ம நர்சரியில் இந்த பிடி மொனாக்கோ ரோசஸ் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா சில்வர் லைன் ரோசஸ்ங்க. இந்த ரோஸுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா பேபி பேரடைஸ் ரோசஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா காடுகளில் பயிர் பண்ணாலும் நல்லா கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது. இந்த ரோசஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கிளைமேட்லேயுமே ஹெல்த்தியாக வளர்ந்து பஞ்சு ரோசஸ்னாலேயே அதிக அளவில் பூக்கள் தரக்கூடியது தாங்க. பஞ்சு ரோசஸில் ஒன் ஆஃப் த சூப்பர் வெரைட்டி தாங்க இந்த பேபி பேரடைஸ் ரோசஸ். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரொவேரா ரோசஸ் தாங்க. ரொவேரா இந்த ரோசஸ் பார்த்தீங்கன்னா டச் பிரீடில் சூப்பரான வெரைட்டிங்க. பூக்கள் அதிக இதழோட கெட்டித்தன்மையாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி எல்லா கிளைமேட்லேயுமே கலர் ஸ்பேட் ஆகாமல் ஒரிஜினலாக வரக்கூடியது, ஒரிஜினலாக வரக்கூடியது, அதை கலர் ஸ்பேட் ஆகாதுங்க. இதே ஷேப் இதே கலரில் வரக்கூடியது. நம்ம செடிக்கு உரம் இன்னும் அதிகமாக கொடுக்க கொடுக்க பூக்களோட சைஸ் இன்னும் பெருசாக வருங்க. அதே மாதிரி பிளான்ட் நல்லா வளர்ந்து மெச்சூரிட்டி ஆக ஆக கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய எபிலிட்டி உடையது தாங்க இந்த ரொவேரா ரோஸ் கலெக்ஷன்ஸ். எல்லா கிளைமேட்டுக்குமே வரக்கூடியது. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்சு கலர் ரோசஸ் தாங்க. இந்த ரோஸோட ஐடி பார்த்திங்கன்னா ராக் ஸ்டார் ரோசஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். நல்ல டார்க் ஃபேண்டா ஆரஞ்சு கலர், பூக்கள் நல்லா பெருசாக வரக்கூடியதுங்க. ஒரு கிளைக்கு ஒரு பூ தாங்க வரும். பிளான்ட் நல்லா மெச்சூர் ஆனதுக்கப்புறம் 2 முட்டுக்கள் 3 முட்டுக்கள் அவ்வளோதாங்க மேக்ஸிமம் ஒரு கிளைக்கு வரும். அதே மாதிரி எல்லா கிளைமேட்லேயுமே ஹெல்த்தியாக வரக்கூடியது, கொத்து கொத்தாக வரக்கூடியதாங்க இந்த ராக் ஸ்டார் ரோசஸ். இந்த ஃபேண்டா ஆரஞ்சு கலர் ரோஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம நர்சரிக்கு இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா லைட் பர்பிள் கலர் ரோசஸ் தாங்க. இந்த ரோசஸோட பேர் பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்கின் அப்படி இல்லைனா லார்ஜர் ஃபீல்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டில் எது எக்ஸாக்ட் நேம்னு சொல்லுங்கள். பிளான்ட் பார்த்திங்கன்னா நல்லா மற்ற செடிகள் மாதிரி இல்லாமல் பிரான்ச்சஸ் நல்லா ஹைட்டாக வந்து பூக்கள் பூக்கக்கூடிய ப்ரீடுங்க. அதே மாதிரி வாசனை பன்னீர் ரோசஸை விட அதிகமாக வருது. இந்த ரோஸ் லார்ஜர் ஃபீல்டோ அப்படி இல்லை சில்வர் ஸ்கின் ரோசஸ்ஸானு எக்ஸாக்ட் ஐடி தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரிஜினல் ஐடியோட நம்ம வீடியோ போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி இந்த ரோசஸ் பார்த்திங்கன்னா கிளைக்கு ஒரு மொட்டு தாங்க வைக்கும், ஒரு கிளைக்கு ஒரு பூவே தான் வரும். அதேமாதிரி அதிக பிரான்ச்சஸ் மற்ற செடிகளை கம்பேர் பண்ணல டக்கு டக்குன்னு, அதாவது ஸ்பீடாக அதிக பிரான்ச்சஸ் வளர்ந்து அதிக பூக்கள் பூக்கக்கூடிய எபிலிட்டி இந்த செடிக்கு இருக்குது. அதேமாதிரி பூக்கள் சைஸ் நல்லா பெருசாக வரக்கூடியது, அதிக வாசம் வீசக்கூடியது. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா 7 days ரோசஸ்ங்க. 7 days இது ஒயிட் 7 days ரோசஸ். அதாவது இதோட எக்ஸாக்ட் ஐடி பார்த்திங்கன்னா பார்லே டி ஜார்டின்ஸ் ரோசஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம 7 days ரோசஸோட 2 மடங்கு அதிக பூக்கள் பூக்கக்கூடியது, எல்லா கிளைமேட்லையுமே தாங்கி வளரக்கூடியதுங்க. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. அதேமாதிரி பிளான்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட் போகாமல் ஷார்ட்டஸ்ட்டாகவே இருக்கும், பட் அதிக அளவில் பூக்கள் ரிப்பீட்டடாக பூத்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. வேணுங்கிறவங்க நம்ம நர்சரி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஹனி டிஜியான் ரோசஸ் தாங்க. அதாவது சாக்லேட் கலரில் சூப்பராக கப் ஷேப்பில் பூக்கக்கூடியது, ஒரு வாரம் வரையும் பூக்கள் எதுகள் தாங்கி நிற்கக்கூடியது, எல்லா கிளைமேட்டுக்குமே ஹெல்த்தியாக வரக்கூடியது, கலர் ஸ்பீட் ஆகாது. அதேமாதிரி டெரஸ் கார்டன்லேயே சூப்பராக வளருங்க இந்த ரோஸ். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம நர்சரி ஸ்பெஷல் ரோசஸ் தாங்க. அதாவது எல்லா நாட்கள்லையுமே நம்ம நர்சரியில் கிடைக்கக்கூடியது ரோசஸ்ன்னு சொல்லி வாங்குகிற எல்லாத்துக்குமே இந்த கலர் பிடிக்குங்க. டபுள் டிலைட் ரோசஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஒயிட் வித் பிங்க் காம்போவில் நல்ல அட்ராக்டிவான கலரில் அதிக ஃப்ராக்ரன்ஸோட பூக்கள் பூக்கக்கூடியது, எல்லா கிளைமேட்லேயுமே பூக்கக்கூடிய ஒரு ரோசஸ்ங்க. HT வெரைட்டி சேர்ந்தது, அதாவது ஹைப்ரிட் டி வெரைட்டினாலே கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய எபிலிட்டி உடையது. அதேமாதிரி ஃப்ராக்ரன்ஸ் எக்கானத்தை கொண்டும் பன்னீர் ரோஸோட பல மடங்கு அதிகமாக வச்சக்கூடிய ரோசஸ் தாங்க இந்த டபுள் டிலைட் ரோசஸ். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. வேணுங்கிறவங்க நம்ம நர்சரி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா டபுள் கலர் ரோசஸ் தாங்க. எல்லோ த்ரெட் காம்போவில் பூக்கக்கூடியது, அதாவது பார்த்திங்கன்னா டச் ப்ரீடை சேர்ந்தது தான். இதோட ஐடி தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பூக்கள் நல்லா பெருசாக டபுள் டிலைட்டை விட பெருசாக வரக்கூடியது.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா 7 டேஸ் ரோசஸ் தாங்க. 7 டேஸ் ரோசஸில் ஒயிட் பார்த்தோம், இது பார்த்தீங்கன்னா பிங்க் ஷேடு வரக்கூடிய ரோசஸ் தாங்க. இந்த 7 டேஸ் ரோசஸில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா மற்ற எந்த செடிகள்லையுமே இருக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா மற்ற செடிகளில் ஈஸியாக டிசீஸ் அட்டாக் ஆகலாம் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி, பட் 7 டேஸ் ரோசஸில் டக்குன்னு டிசீஸ் அட்டாக் ஆகாது. எல்லா கிளைமேட்லேயுமே தாங்கி ஹெல்த்தியாக வளர்ந்து அதிக பூக்கள் பூக்கக்கூடியதுங்க. அதாவது பிளான்ட் ஒரு 1 இயர் 1.5 இயர் வளர்த்துட்டா டெய்லியும் 100 பூக்கள் பறிக்கலாம். அந்தளவுக்கு எபிலிட்டி உடையதாங்க இந்த 7 டேஸ் ரோசஸ். ஃப்ராக்ரன்ஸ் இருக்காது, பட் பன்னீர் ரோஸை கம்பேர் பண்ணல அதை விட அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடியது. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டு பன்னீர் ரோசஸ்ங்க. இதுதான் நிறைய பேர் அராபிக் பன்னீருங்கிறாங்க. இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடிய ஒரே ரோஸ் இந்த ரோசஸ் தாங்க. அதிக வாசம் வீசக்கூடியது, அதே மாதிரி எல்லா கிளைமேட்லேயுமே எந்த நாள்லையுமே நல்லா ஹெல்த்தியாக வரக்கூடிய ஒரு சூப்பர்பான ப்ரீடுங்க. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த பிளான்ட் கலெக்ஷன் மட்டும் இல்லைங்க, இது போல் இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா பழச்செடிகள், மல்லிகை செடிகள், வாசனை மலர்கள், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்குங்க. ஆஸ் யூஸ்வல் எப்பயும் வர மாதிரி என்னென்ன வெரைட்டிஸ் வந்திருக்கு அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.